ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக், யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஜாஜ் லோன் செட்டில்மெண்ட், ஸோ பஜாஜ் ஃபின்செர்வில் லோன் செட்டில்மெண்ட்டை பற்றின ஒரு விரிவான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பஜாஜில் லோன் எடுத்திருப்பீங்க, அதை வந்து அந்த லோன் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஃபினான்ஷியல் அப்டேட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாலும் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக வந்து போயிடலாம். இது வந்து ஒரு கிளைண்ட், ஒரு கஸ்டமரோட ஒரு செட்டில்மெண்ட், அதாவது பஜாஜில் அவங்க வந்து ஒரு லோன் வந்து வாங்கியிருக்காங்க, ஒரு பர்சனல் லோன் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு 283,000 வந்து அமௌண்ட் வந்து இருக்குது. தென் அவங்களால ஒரு 6 மாதமாக கண்டினியூஸாக எந்த ஒரு சிங்கிள் பேமெண்ட்டுமே வந்து பண்ண முடியல. அப்படி இருக்கையில் பஜாஜ்லேயே இருந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, செட்டில்மெண்ட் வந்து பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு 1 லேக். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு வந்து லோனை வந்து செட்டில்மெண்ட்டும் பண்ணி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ பஜாஜில் லோனை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க பஜாஜ் தரப்புலேருந்து, உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து காட்டிகிட்ருக்கிறேன், இந்த பஜாஜ் தரப்புலேருந்து லோனுக்கு உண்டான, அதாவது NOC நோடு பெண்டிங், எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து பஜாஜ் தரப்புலேருந்தும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நோ டியூஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லோனும், அந்த லோன் அக்கௌண்ட் நம்பரில் எந்த ஒரு லோனும் வந்து பெண்டிங் இல்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கிளைண்ட் இதெல்லாம் வச்சுட்டு எந்த ஒரு லோனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இப்போ வந்து அதாவது ஸ்டில் கரண்ட்டில் வந்து இப்போ வந்து எம்ப்ளாயாக இருக்காங்க, முன்னாடி வந்து இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ போய் வேற ஒரு பேங்க்கில் வந்து லோனை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற, உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்காக இருக்குது, லோன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க, அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் லோனை வந்து எப்போவுமே வந்து செட்டில்மெண்ட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் முடிஞ்ச வரலும் லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்க தான் நான் எல்லாத்துக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் வந்து யாரும் வந்து அதை வந்து பண்ணுறதில்ல, நமக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இதையும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். அவங்களுக்கு வந்து லோன் செட்டில்மெண்ட் பண்ணனால சிபில் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டில்டு லோன் செட்டில்னு வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்து 1 லேக் செட்டில்டு. ஸோ லோனை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து அதாவது டிபிஏ டேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே வந்து வந்துடுது. நீங்கள் வந்து லோனை வந்து டிலே பண்ணி கட்டியிருக்கீங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, வந்து சிபில் வந்து ரிப்போர்ட் ஆகிடும். ஸோ இப்படி சிபிலில் ரிப்போர்ட் ஆச்சுன்னா வித்தின் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு எந்த ஒரு லோனும் வந்து நீங்கள் அப்ளையே பண்ண முடியாது. தென் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாலும் ஃபுல் அமௌண்ட்டும் வந்து, அதாவது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்து லோன் வந்து சாங்ஷனும் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அதில் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத நீங்கள் வந்து முடிச்சிடணும்னு, எனக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு லோனும் வேண்டாம் அப்படிங்கிற கட்டவே முடியாது, இதை வந்து கட்டிட்டு நான் வந்து ஒன்ஸ் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு யூ வில் கோ ஃபார் செட்டில்மெண்ட் போகலாம். மேக்ஸிமம் நம்மளோட ஃப்யூச்சர் பாதிக்கக்கூடாது, நம்மளோட சிபிலு, நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க செட்டில்மெண்ட் போகாதீங்க. மேக்ஸிமம் இந்த செட்டில்மெண்ட்டும் ரைட் ஆஃபும் வந்து போகவே கூடாது. அப்படி மேக்ஸிமம் கொஞ்சம் டிலே பண்ணியாவது, இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியாவது, இன்ட்ரெஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு வேவ் ஆஃபாவது வாங்கி லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்க்கணுமே தவிர, இந்த செட்டில்மெண்ட்டுக்கு தயவுசெய்து யாரும் வந்து தெரிஞ்சவங்க வந்து யாருமே வந்து போக மாட்டாங்க, நீங்களும் வந்து போகாதீங்க. ஸோ லோனை வாங்கினா நம்ம வந்து ரீபேமெண்ட் கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும், நான் இதுதான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் செட்டில்மெண்ட்டும் போகாதீங்க, ரைட் ஆஃபும் போங்க. மேக்ஸிமம் செட்டில்மெண்ட்டுக்கும் ரைட் ஆஃபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப ஒரு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ரைட் ஆஃப்னால் நம்ம ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி நம்ம அதையும் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டில்மெண்ட் போனால் ஒன்ஸ் செட்டில்மெண்ட்டு தான் வந்து போகிறோம். அப்படி போச்சா லோனு கம்ப்ளீட் ஆகிரும், உங்களுக்கு அப்போ கரண்ட்டில் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வந்து போயிட முடியும். ஆனால் ஃப்யூச்சரில் எந்த ஒரு லோனும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டிலே ஆகும், சிபில் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்பவே வந்து டிலே ஆகும். ஸோ இதில் இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் செட்டில்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். உங்களோட சஜஷன் என்னங்கிறதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ செட்டில்மெண்ட்டுக்கும் ரைட் ஆஃபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணும்போல பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல தெளிவான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பாய் பாய், டேக் கேர். இன்னும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சம்மந்தமான, இந்த மாதிரி லோன் ரிலேட்டட் சம்மந்தமான எந்த ஒரு ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். நானும் சரி, நம்ம நண்பர்களும் சரி, உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறவும் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.